இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கிர்ச்சாஃப்ஸ் லா பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இருக்கு. நெட்வொர்க்னா அந்த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்றது, கரண்ட் கண்டுபிடிக்கிறது, வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கும். இந்த நெட்வொர்க்ல வந்து சிம்பிளா இருக்கக்கூடிய நெட்வொர்க்ல இந்த ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், வோல்டேஜ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஓம்ஸ் லா வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓம்ஸ் லா எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல நான் கொடுத்துருக்கேன், நீங்க வேணா அந்த லிங்கை போய் பாத்துக்கிடுங்க. நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஆனா கொஞ்சம் சிக்கலான நெட்வொர்க் இருக்கு. அதுல ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய இடத்துல எல்லாம் வரக்கூடிய இடத்துல ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், வோல்டேஜ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிர்ச்சாஸ் லா வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கிர்ச்சாஸ்ங்கிறவரு இந்த லா வந்து டிரைவ் பண்ணிருக்காரு, அதனால அவர் பேர்ல கிர்ச்சாஸ் லா அப்படின்னு இருக்கு. இந்த கிர்ச்சாஸ் லா பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் லா இருக்கும், ஃபர்ஸ்ட் லா ஆர் கரண்ட் லா, செகண்ட் லா ஆர் வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் விதி அல்லது கரண்ட் விதி, இரண்டாவது விதி அல்லது வோல்டேஜ் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ரெண்டு லாவை பத்தியும் நான் வந்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லா அல்லது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படினு சொல்லி இருப்பாங்க. இதோட டெஃபினிஷன் என்னன்னா, சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். இது சிம்பிள் வேல இருக்குது. டெஃபினேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, அட் எனி நோட் ஆர் ஜங்ஷன் த சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அதாவது எந்த ஒரு புள்ளியிலும் வந்து சேர்கின்ற கரண்டின் அளவுகளுக்கு, கரண்ட் கூட்டுத்தொகைக்கும், சந்தியை விட்டு வெளியே செல்கின்ற கரண்டின் கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கும். எந்த ஒரு புள்ளியிலும் வந்து சேர்கின்ற இந்த சந்தி அல்லது புள்ளியிலும் வந்து சேர்கின்ற கரண்டுகளின் மொத்த கூட்டுத்தொகைக்கும், சந்தியை விட்டு வெளியே செல்கின்ற கரண்டுகளின் மொத்த கூட்டுத்தொகையும் சமமா இருக்கும். அட் எனி நோட் ஆர் ஜங்ஷன் த சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்கு, ஏதாவது ஒரு நோட், ஒரு ஜங்ஷன் இருக்கு. இந்த ஜங்ஷன்ல வந்து மோர் தேன் ஒன் கரண்ட் வந்து உள்ள வரும், அதே மாதிரி கரண்ட் வந்து வெளியே போகும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த பிரான்ச் போகுது, இந்த பிரான்ச்ல வந்து இப்ப பாருங்க, இந்த கரண்ட் வந்து I1 கரண்ட் வந்து இங்க உள்ள வரக்கூடிய கரண்ட், I2 கரண்ட் அதே மாதிரி உள்ள வரக்கூடிய கரண்ட், I3 இது வெளியே போகுது. இது உங்களுக்கு வந்து புரியறதுக்காக நான் இந்த மாதிரி செய்தேன். பாருங்க, இந்த ஜங்ஷன், இந்த ஜங்ஷன்ல வந்து இங்க வந்து அம்புக்குறி போட்டிருக்கோம். இந்த அம்புக்குறி வந்து உள்ள பார்த்துருந்தா இந்த ஜங்ஷனை பார்த்து வரக்கூடிய கரண்ட், அம்புக்குறி வந்து வெளியே இருந்துச்சுன்னா சொன்னா அந்த ஜங்ஷனை விட்டு வெளியே போகக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றதுன்னா, அட் எனி நோட் ஆர் ஜங்ஷன் எந்த ஒரு புள்ளியிலும் த சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். இந்த புள்ளியை நோக்கி வருகின்ற கரண்டுகளின் கூட்டுத்தொகையும் புள்ளியை விட்டு வெளியே செல்கின்ற கரண்டுகளின் கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கும். பாருங்க, I1 I2 I3 I4 I5 இதுல வந்து இருக்கக்கூடிய அம்புக்குறியை வச்சு இந்த கரண்ட் இன்கமிங் கரண்டா அவுட் கோயிங் கரண்டா, இந்த ஜங்ஷனை பார்த்து வரக்கூடிய கரண்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்கமிங் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஜங்ஷனை பார்த்து வெளியே போகக்கூடிய கரண்ட் வந்து அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பாருங்க, சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட், இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் வந்து ஆரம்ப இருக்கு, அம்புக்குறி வந்து உள்ள வரக்கூடிய கரண்ட் தான் இன்கமிங் கரண்ட். அப்போ I1 வந்து இன்கமிங் கரண்ட், அதே மாதிரி பிளஸ் I2 வந்து இன்கமிங் கரண்ட் பிளஸ், அதே மாதிரி I3 வெளியே போகக்கூடியது, I4 வெளியே போகக்கூடியது, I5. அப்போ இந்த இந்த படத்துல இந்த இதுல வந்து சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட்னா I1 I2 I5 அது மீன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். இந்த பாயிண்ட் விட்டு வெளியே போகக்கூடிய கரண்ட் வந்து அவுட் கோயிங் கரண்ட். என்ன சொல்லுவாங்கன்னா I3 பிளஸ் I4 அப்படிங்கிற சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அவுட் கோயிங். இதுதான் முதல்ல, அட் எனி நோட் ஆர் ஜங்ஷன் தி சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். எந்த ஒரு புள்ளியிலும் அந்த புள்ளியை நோக்கி வரக்கூடிய கரண்டுகளின் கூட்டுத்தொகையும் புள்ளியை விட்டு வெளியே செல்கின்ற கரண்டுகளின் கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா செகண்ட் லா ஒன்னு சொல்லுவாங்க பாருங்க, செகண்ட் லா ஆர் வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லா ஆர் வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இன் எனி க்ளோஸ்ட் சர்க்யூட், அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன் எனி க்ளோஸ்ட் சர்க்யூட் த சம் ஆஃப் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு தி அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ். இன் எனி க்ளோஸ்ட் சர்க்யூட் சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ். சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட் இருக்கும் பாருங்க, இந்த
க்ளோஸ்டு சர்க்கியூட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட் வந்து ஒரு பேட்டரி சோர்ஸ் ஒரு டிசி சோர்ஸால வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இது வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படினு சொல்லிருப்பாங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R2. இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் அப்ளை வோல்டேஜ் V. சீரிய சர்க்கியூட்ல வோல்டேஜ் வந்து டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து வித் டிபெண்டிங் அப்பான் தி ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கும். சோ ரெசிஸ்டன்ஸ் R1ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து V1 அப்படினு சொல்லிருவாங்க. ரெசிஸ்டன்ஸ் R2ல வந்து டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து V2 அப்படினு சொல்லிருவாங்க. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, இன் எனி க்ளோஸ்டு சர்க்கியூட் த சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ். எந்த ஒரு மூடிய மின்சுற்றிலும் உள்ள மின்சுற்றிலும் டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் டிராப்புகளின் மொத்த கூட்டுத்தொகையானது வோல்டேஜ் ரைஸின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். எந்த ஒரு மூடிய சுற்றிலும் வோல்டேஜ் டிராப் வரக்கூடிய வோல்டேஜ் டிராப்புகளின் மொத்த கூட்டுத்தொகையானது வோல்டேஜ் ரைஸ். வோல்டேஜ் ரைஸ்ங்கிறது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அப்ளைடு வோல்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ் ரைஸ். இப்ப அக்ராடிங் டு இந்த லாய பார்த்து வச்சு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ். இதுல வந்து டிராப்ங்கிறது இந்த V1 V2. அப்போ எந்த ஒரு புள்ளியிலும் வந்து சேர்கின்ற கரண்டுகளின் மொத்த கூட்டுத்தொகைக்கும் சந்தியை விட்டு வெளியே செல்கின்ற கரண்டுகளின் மொத்த கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கும். செகண்ட் ரூல் லா ஆர் வோல்டேஜ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இன் எனி க்ளோஸ்டு சர்க்யூட் த சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ். எந்த ஒரு மூடிய மின்சுற்றிலும் உள்ள வோல்டேஜ் டிராப்புகளின் கூட்டுத்தொகையானது வோல்டேஜ் ரைஸின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.